வரும் ஞாயிறு 11:30 மணிக்கு உங்கள் பொதிகையில் ஒளிபரப்பாகும் வாங்க பாட வாங்க இசை நிகழ்ச்சியினை காண தவறாதீர்கள். இன்னும் தமிழ்நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவர் திரு தனியரசு இணைந்திருக்கிறார். வாருங்கள் உங்களை பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் தமிழகத்துக்கு மார்ஷல் காலை. வணக்கம் தனியரசு. சார், சமீபத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். அந்த பொதுக்கூட்டத்தில் பேசினதை பார்த்தீங்களா? அது எப்படி தொண்டர்களுக்கு நம்பிக்கை தர மாதிரி இருந்ததா அந்த பேச்சு, இல்லை அச்சத்தின் வெளிப்பாடுன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை அச்சத்தின் வெளிப்பாடு தான். நீங்கள் அதில் வந்து இப்போ ஓபிஎஸ் குறித்து அவருக்கு நான் வந்து பொதுச் செயலாளர் பதவி தர தயாராக இருந்தோம், பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. அதாவது வந்து இப்போ நாமக்கல்ல பெரும்பாலான நிர்வாகிகள் இப்போ அண்ணன் ஓபிஎஸ்க்கு போகிறதுக்கான இதெல்லாம் பார்த்தோம். அதில் முக்கியமான நிர்வாகிகள் ஒன்று ரெண்டு பேர் அண்ணன் ஓபிஎஸ்க்கு பொறுப்போட்டிருக்காரு. அதே மாதிரி அங்கே இப்போ டிடிவி அப்போ அம்மா அதே மாதிரி சின்ன அம்மாவுக்கும் சின்னம்மாவுக்கான நிகழ்ச்சிகள் தொடர்ந்து அந்த பகுதியில் அவங்களுடைய சுற்றுப்பயணம் இருந்துச்சு. அதையொட்டி தங்கமணி அண்ணா வந்து அப்படி ஒரு நிகழ்ச்சியில இது குறித்து பேசியிருக்காரு. பொதுவா இப்ப இந்த மாதிரி உள் விவகாரங்கள்ல இபிஎஸ் ஓபிஎஸ் இந்த முரண் குறித்தெல்லாம் பொதுவா அப்படி பேசுறது வழக்கம் இல்லை. ஆனா மூத்த நிர்வாகி எடப்பாடியுடைய வலதுகரமா இருக்கக்கூடிய அண்ணன் தங்கமணி போன்றவர்களே இதை குறித்து பேசுகிறார் என்றால் அச்சத்தின் வெளிப்பாடுதான். அதுல மட்டும் இல்ல, அதுல ஓபிஎஸ் நாங்க சமாதானப்படுத்தணும், அவருக்கு வந்து நாங்க இணை பொதுச் செயலாளரே தரணும்லாம் சொன்னோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாரு. அப்போ வைத்தியலிங்கனோடு அவரை சார்ஜ் பண்றாரு. அப்போ இவையெல்லாம் என்ன நெருக்கடினா, இவங்க தொண்டர்களையும் சமாதானப்படுத்துறாங்க. நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருந்தோம், பதவிகள் தர தயாராக இருந்தோம், அவர்கள் தான் பிடிவாதமாக வரல அப்படின்னு ஒரு ஒரு இவருடைய தரப்பு நியாயத்தை அந்த தொண்டர்கள் மத்தியில் நிர்வாகிகள் மத்தியில் நிறுவ முயற்சிக்கிறார் அண்ணன் தங்கமணிங்கிறதுனால அது ஒரு அச்சத்தின் வெளிப்பாடு தான். அதனால இப்போ ஓபிஎஸ் நீதிமன்றத்தின் மூலமாக வலிமை பெற்று வருகிறார். இப்போ டெல்லி பாஜகவினுடைய ஆதரவு நிலையிலையும் ஓபிஎஸ் முன்னணியில் இருக்கிறாரு, ஆதரவு நிலையிலையும். ஆகவே தங்கமணி இந்த மாதிரி எஸ்பி வேலுமணி எடப்பாடியினுடைய தரப்பு ஒரு பயத்தில் இருக்காங்க, ஒரு அச்சத்தில் இருக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த கூட்டத்தில் தங்கமணி அண்ணனுடைய அந்த சொற்கள் அல்லது அந்த விளக்கங்கள் இவைகளெல்லாம் அச்சத்தின் வெளிப்பாடாக பார்க்குறாங்க மக்கள். இப்போ இதில் ஒரு விஷயம், நீங்கள் சொன்ன மாதிரியே இணை பொதுச் செயலாளர் பதவி ஓபிஎஸ்க்கு தரும் அப்படின்னு சொன்னோன்றத ஒரு விஷயம் குறிப்பிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஓபிஎஸ் மகனுக்கு அமைச்சர் பதவி கொடுப்போம், அதுவே கொடுக்குறோம், அந்த அளவுக்கு நாங்கள் இறங்கி வந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. அமைச்சர் பதவி கொடுக்கணும் அப்படின்னா பிஜேபி தான் கொடுக்க முடியும், இது இவங்க கொடுப்போம்னு சொல்றது அது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அது இல்லை, அதை வந்து இப்போ நம்ம ஏற்கனவே எல்லாரும் நினைச்சோம். இப்போ ஓபிஎஸ்னுடைய அன்பு மகன் தேனி நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் ரவீந்திரநாத்துக்கு வந்து மத்திய அமைச்சர் கொடுக்கறதாக ஒரு செய்தி பார்த்தோம். அதுல வந்து இப்ப எடப்பாடியுடைய அணிதான் அதற்கு தடையாக இருந்ததுங்கிற செய்தியை அப்ப நம்ம பரவலாக எல்லாரும் விவாதிச்சாங்க. அதுல ஆதாரபூர்வமா வெளிப்படையான அந்த விவாதம் வெளியில வரலினா கூட, அம்பலமாகலினா கூட, அது இப்ப தங்கமணியினுடைய பேச்சின் மூலமாக அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க ஏதாவது ஒரு அமைச்சர் பதவியை தருவது, அவருக்கு ஏதாவது ஒரு இணையான பதவி கொடுத்துட்டு இவர் ஒற்றை தலைமைக்கான சூழலை அங்கீகரிப்பதற்கு அல்லது அண்ணன் ஓபிஎஸ்ஐ சமாதானப்படுத்தி சம்மதிக்க வைப்பதற்கு கடுமையான முயற்சிகள் நடந்திருக்கிறதுங்கிறத நம்ம பல நாள் இவர்களுக்குள்ள இந்த முரண் அல்லது இந்த பேச்சுவார்த்தை இந்த சந்தேக நிழல் இதன் மூலமாக பல உரையாடல்கள் பல பரிமாற்றங்கள் நடந்திருக்கிறது. அதாவது பதவியை பகிர்ந்து கொள்வது, இது மாதிரியான அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதில் சில சமரச முயற்சிகள் நடந்திருக்கிறதுங்கிறத தங்கமணியினுடைய அண்ணனுடைய பேச்சு வெளிப்படுத்துது. அதுலதான் நீங்க வந்து ரவீந்திரநாத்துக்கு நாடா, அதாவது மத்திய அமைச்சர், இவருக்கு இணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அளவுல இதை தந்துட்டு எடப்பாடிக்கு பொதுச் செயலாளராங்கிறத அவங்க தீர்மானிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அண்ணன் ஓபிஎஸ் எடுத்த முடிவு தான் சரியான முடிவு. அதுல வந்து ஒற்றை தலைமைங்கிறதுல அண்ணன் ஓபிஎஸ் உறுதியா இருந்து அந்த இரட்டை தலைமையை வந்து, அதாவது ஒற்றை தலைமையை நிராகரித்து விட்டு இரட்டை தலைமையை தான் நீடிக்கணுங்கிறதுல அண்ணன் ஓபிஎஸ் பிடிவாதமா இருந்திருக்கிறார், அதுல உறுதியா இருந்திருக்கிறார், அதுல உறுதியா இருக்க வேண்டும் என்று பல பேர் வற்புறுத்தணும், அதுல அவர் சரியா இருந்திருக்கிறார். அதனால இவங்க மற்ற எல்லா சமரசத்துக்கும் தயாராக இருந்தது எடப்பாடி அணி அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப ஒரு இரட்டை தலைமையில் அதிமுகவினுடைய உச்ச அதிகாரத்தில் சம அளவு அதிகாரத்தை அண்ணன் ஓபிஎஸ் பெற்றிருந்தார். அதை பறித்து கொண்டு
சில சமரசங்கள் சில பதவிகளை தந்து சமரசம் செய்து கொள்வதற்கு எடப்பாடியினுடைய அணியினர் முயன்றிருக்கிறார்கள் என்பதை நம்ம இப்ப சமீபத்துல தான் பாக்குறோம். இவ்வளவு காலமா இந்த செய்தியெல்லாம் தெரியாது. அப்ப இது இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இவங்க ஏற்கனவே பல நாள் இந்த போராட்டம் நடந்துகிட்டே வந்திருக்கு. ஆனா வெளிப்படையா நாங்க வந்து கண்ணும் இமையும் போல நகமும் சதையும் போல எங்களுக்குள்ள எந்த கருத்து வேறுபாடு இல்லைன்னா இவங்க வந்து தொடர்ந்து வெளியே பரப்புரை பண்ணினாங்க. தொண்டர்களுக்கு மத்தியில தவறான செய்தியை தொடர்ந்து சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் உண்மை இல்லை. பல பேரங்கள் நடந்தது, பல சம்பவங்கள், பல பதவிகள் பகிர்ந்து கொள்வதில் பல பேச்சுவார்த்தை நடந்து தோல்வியுற்ற பிறகுதான் இறுதியாக இப்ப நீங்க நம்ம தர்மரனுக்கும் இவங்க சீனியர்ஸுக்கும் நாடா ராஜ்யசபா உறுப்பினர்கள் ஆளுக்கு ஒன்று இரண்டு பதவிகளை அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கைப்படி பெறுவதற்கு தகுதி இருந்த நிலையில அண்ணன் ஓபிஎஸ் உடைய அணி அவர் விரும்புகிற ஒருவர் அவர் தருமரை ராஜ்யசபா உறுப்பினராக உறுதியாக இருந்து பெற்று தந்தார். அதே மாதிரி எடப்பாடியினுடைய அணிக்கு சி வி சண்முகங்கிறதுனாலதான் இப்ப அதனாலதான் நீங்க தர்மர் இப்ப உங்களுக்கு நல்லா தெரியும் மார்ஷலுக்கு இப்ப தர்மர் அண்ணன் ஓபிஎஸ் உடைய அணியில உறுதியா இருக்கிறார் ஒரு நான் ஒரு ராஜ்யசபா உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினரா. அதே மாதிரி சிவிஎஸ் இன்னைக்கு எடப்பாடி அணியில் இருக்கிறார். அப்ப ரெண்டு சம அளவு அதிகாரம் இருந்த அந்த இபிஎஸ் ஓபிஎஸ் பதவியில் அதன் மூலமாக கிடைக்கப்பட்ட நாடாளு மேலவை ராஜ்யசபா உறுப்பினர்களை ஆளுக்கு ஒருவராக தன்னுடைய தத்தமது ஆதரவாளர்களுக்கு ஒவ்வொன்றாக பிரித்து கொண்டார். இது எதிர்காலத்துல இது எல்லாத்திலையும் இனிமேல் இப்ப வேட்பாளர்கள் பகிர்ந்து கொள்வது சட்டமன்றத்துல நாளைக்கு ஒரு 200 பேர்னா ஆளுக்கு 100 பேர் வேட்பாளரை தேர்வு செய்வது, அதே மாதிரி நாடாளுமன்றத்துலன்னா நாடாளுமன்றத்தில் 2024 ஆளுக்கு சரிபாதியான வேட்பாளர்களை ஆதரவாளர்களை நிறுத்துவதுங்கிற மாதிரியான போக்கு போகுங்கிறதெல்லாம் உணர்ந்துதான் எடப்பாடி இப்ப வந்து உறுதியா அவரை விளக்கணும்னு அந்த அணி முயற்சிக்கிறாங்க. ஆனா இவைகளெல்லாம் நம்ம வந்து இந்த சிக்கல் தொடர்ந்து நீடிச்சதுங்கிறதத்தான் நம்ம தங்கமணியனுடைய பேச்சு காட்டுது. அதனுடைய உச்சமா தான் அந்த ராஜ்யசபா உறுப்பினர்கள் ஓபிஎஸ் பிடிவாதமா இருந்து தருமருக்கு பெற்று தந்தது. அந்த உச்ச பதவியை பகிர்ந்து கொள்வதில் நடந்த போராட்டத்தினுடைய உச்சத்துல ஒரு சமாதானம் ஏற்படாத பொழுதுதான் இப்ப அந்த பொதுக்குழுவில் முதல்ல தீர்மானித்து 23ஆம் தேதி நடந்த பொதுக்குழுல ஒற்றை தலைமைக்கு எடப்பாடி முயன்றார். ஆகவே அதுல விழித்து கொண்டு அண்ணன் ஓபிஎஸ் அதுல இருந்து விலகிறார். அதை தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அதுதான் நீதிமன்றம் இன்னைக்கு கடைசி உச்ச நீதிமன்றத்து வரைக்கும் போய் அது ஒரு முடிவற்ற நிலையில அது இன்னும் தாவாவா நீடிக்குது. அப்ப அதிமுகவுடைய இன்னும் ரியல் சீப் யார் அதனுடைய தலைவர் அப்படிங்கிறதுல சட்டப்படி இன்னும் கிளாரிட்டியே கிடைக்கிறது. அவர்களுக்குள்ள ஒரு இசையும் இல்லாத நிலை நீடிக்குது. அப்ப அதிமுக தொடர்ந்து பலகீனப்பட்டு வருகிறது. அது அதனுடைய வெளிப்பாடுதான் இப்ப தங்கமணியனுடைய பேச்சும் காட்டுது. இப்போ இணை பொதுச் செயலாளர் பதவி நாங்கள் கொடுக்க முன் வந்தோம் அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க முன்வைத்தது ஒற்றை தலைமைக்கான கோரிக்கை. இணை பொதுச் செயலாளர் அப்படின்னாலே அது இணைன்றப்பே இரண்டாக தான் போகும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது. ஒருவேளை இரட்டை தலைமைன்னு அவங்களே அப்படி சொல்லியிருந்தா கூட அதை ஏன் ஓபிஎஸ் ஏற்றுக்க மறுத்தார்? ஒற்றை தலைமைன்னு சொல்லிட்டு இவங்க ஏன் இணை பொதுச் செயலாளர்ன்ற ஒரு இது சொன்னாங்கன்றது ஒரு குழப்பமாக இருக்கு சார். இல்லை அதில் வந்து நீ இணை பொதுச் செயலாளர் பதவிங்கிறது வந்து இந்த மாதிரியான சம அதிகாரம் உள்ள பதவியாக அல்லாமல் அது ஒரு நியமன பதவியாக தான் அவங்க வந்து அதை ஏற்பாடு செஞ்சிருப்பாங்க. இப்ப இணையா அப்ப இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னாலே அதுல ரொம்ப கவனமா பாருங்களேன். அதாவது ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி. அப்ப அடுத்த நிலையில தான் எடப்பாடி இருக்கிறார். இப்ப இவங்க என்ன செய்யறாங்க, பொதுச் செயலாளர் எடப்பாடி, அதாவது இப்ப இவங்க திட்டத்தின்படி இணை பொதுச் செயலாளர் ஓபிஎஸ். அப்ப ஓபிஎஸ் ஹெட்மாஸ்டர் இருந்து இவங்க வந்து துணை தலைமை ஆசிரியரா மாத்துறாங்க அல்லது இணை தலைமை ஆசிரியரா மாத்துறாங்கன்னு வச்சுக்கல. அப்ப அங்கேயே நீங்க வந்து பதவி இறக்கம் பண்றாங்க. அப்ப அதே முதல் பிள்ளை தானே தவறானது தானே. ஆகவே அந்த இணை பொதுச் செயலாளருங்கிறதுமே வந்து பயிலாப்படி சம அதிகாரம் உள்ள இரண்டு பேரும் கையொப்பமிட்டு தான் ஒருவரை நீக்கவோ ஒருவரை இணைக்கவோ அல்லது ஏபி வேட்பாளர்களுக்கான உறுதிப்படிவத்தை அங்கீகரிப்பதற்கான அந்த அதிகாரம் படைத்த பி பாம் ஏஃபாம் சொல்ற அந்த படிவத்தில் கையொப்பமிடுகிற அளவுக்கு அதிகாரத்தை அதிகாரம் உள்ள பதவியாக அந்த இணை பொதுச் செயலாளராக இவர்கள் சொல்லியிருக்க மாட்டார்கள். ஆகவே அது அதுல வந்து அண்ணன் ஓபிஎஸ் விழித்து கொண்டு விலகி கொண்டார். இல்லைன்னா நீங்க இன்னும் அதை இவங்க இலகுவா இவரு பொதுச் செயலாளரா இருந்திருப்பாரு. ஒரு கட்டத்துல இணக்கமா பணிவா பயணிக்கலைன்னா எந்த நேரத்திலையும் இவர் கட்சி விட்டு நீக்கி இருந்திருப்பாங்க. அப்ப ஒரு இந்த அளவுக்கு கூட அண்ணன் ஓபிஎஸ் ஆல எதிர்த்து போராடி இருக்க முடியாது சட்ட ரீதியா. அதனால
இப்ப சட்ட ரீதியாகவும் போராடுவதற்கான வாய்ப்பை அரசியல் ரீதியாகவும் போராடுவதற்கான வாய்ப்பை அண்ணன் ஓபிஎஸ் பெற்றிருக்கிறார். ஆகவே அண்ணன் ஓபிஎஸ் எடுத்த முடிவு சரியானது. இவர்களினுடைய இந்த வஞ்சக விளை வலையில் அண்ணன் ஓபிஎஸ் சிக்குண்டாமல் கடைசி நேரத்திலாவது தப்பித்துக் கொண்டிருக்கிறார். அதை அப்படித்தான் நம்ம பார்க்கணும். நாங்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை தனியாக போய் பார்த்து பேசணும் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் வைத்தியலிங்கமும் மனோஜ் பாண்டியனும் தான் அதை கெடுத்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பிரிவுக்கெல்லாம் காரணம் ஓபிஎஸ் இல்லை, அவங்கள கூட நான் சமாதானப்படுத்திருப்போம், மனோஜ் பாண்டியனும் வைத்தியலிங்கமும் தான் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வராங்களோ? இல்லை அவங்க வந்து கூட இருக்கிறத இப்போ நீங்கள் அப்புறம் எப்படி நம்புவாங்க? அவருக்கு ஆபத்தான வருகிற பொழுது, சோதனை வருகிற பொழுதெல்லாம் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனோடு யார் இருக்கிறா? வைத்தியலிங்க அண்ணனும் மனோஜ் பாண்டியனும் ஜேசிபி பிரபாகரன் மாதிரியான நம்பிக்கைக்குரிய தளபதிகள் இன்னைக்கு அண்ணன் ஓபிஎஸ்க்கு அவர் தான் இருக்காங்க. அப்போ அவங்க போய் நீங்கள் அவங்கள பிரிச்சுட்டு இவங்க ரகசியம் பேசி பார்த்துட்டு நாளைக்கு ஏதாவது இவங்க மாற்றா தப்பாக சொல்லிட முடியும். ஆகவே அண்ணன் ஓபிஎஸ் நீங்கள் எது கருத்து பரிமாறதா இருந்தாலும் நீங்கள் அவர்களும் இருக்கிற பொழுதே பேசுங்கன்னு சொல்லியிருப்பார். அது ஒரு சரியான நேர்மையான பார்வை தான். ஆனால் இவர்கள் ஏதாவது அதில் ஏமாற்றுவதற்கு முயற்சி பண்ணியிருக்கலாம். இவர்களாவது ஒரு சூழ்ச்சியாக அந்த சந்திப்பை தவறாக சித்தரிப்பதற்கு முயன்றிருக்கக்கூடும். அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு தான் நான் ஓபிஎஸ் அவர்கள் உடன் இருக்கட்டும் என்று சொல்லியிருப்பார். இவர்கள் அவர்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கக்கூடும். ஆனால் அண்ணன் ஓபிஎஸ் எடுத்த முடிவு சரியானது. சகோதரர் மனோஜ் பாண்டியனும் அண்ணன் வைத்தியலிங்கத்தோடு இருந்துதான் இவர்களை சந்திப்பது என்கின்ற அந்த முடிவை அண்ணன் ஓபிஎஸ் எடுத்தது சரியானது, நேர்மையானது. இவர்கள் ரகசியமாக சந்தித்து பிறகு இப்போ சொல்லாததை சொன்னதாகவும் சொன்னதை சொல்லாததாகவும் வெளியில் இது மாதிரி ஏதாவது ஒரு நாளைக்கு நிகழ்வுகள் நேர்வுகள் பேசக்கூடுங்கிறதுனால தான் அப்படிப்பட்ட ரகசிய சந்திப்பை அல்லது தனித்த சந்திப்பை அண்ணன் ஓபிஎஸ் நிராகரித்திருப்பார். அதனால் அண்ணன் ஓபிஎஸ்னுடைய முடிவு சரியானது தான். இதில் இன்னொரு விஷயம் என்ன முக்கியமான விஷயம் குறிப்பிடுறாரு அப்படின்னா, அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போகிறோம், அப்போ வந்து வைத்தியலிங்கம் அவர்கள் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதனை அடிக்க பாய்ந்தார் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வைத்தியலிங்கம் அவர்களும் நத்தன் விஸ்வநாதன் அவர்களும் ரெண்டு பேருமே முக்குளத்து சமூகத்தை சேர்ந்தவர்கள். இதை நத்தனம் விஸ்வநாதன் அவர்களே வெளியே சொல்ல, ஆனால் தங்கமணி சொல்றாரு அப்படின்றப்ப எப்படி புரிஞ்சுக்கிறேன்? இல்லை அவங்க இப்போ அதுதான் நான் சொல்றேன். இப்போ இப்போ கொஞ்ச நாளாக இப்போ தான் அவங்க பரஸ்பரம் அவர்களுக்குள்ள எப்படியான உறவு இருக்கிறது, இப்படியெல்லாம் அவர்களுக்குள்ள ஒரு ஒரு கருத்து பரிமாறிக்கொள்வதிலும் அது இசைவு ஏற்படாத பொழுது அவர்களுக்குள் எந்த அளவுக்கு கடுமையான மோதலுக்காக உணர்ச்சி வசப்பட்டு மோதுகிற அளவிற்கு சூழ்நிலைகள் அங்கு நேர்ந்தது என்பதையெல்லாம் இப்ப பொது வெளியில பேசுறாங்க. அப்ப நம்ம எல்லாரும் ஏற்கனவே இவங்க நாங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறோம், நாங்க எல்லாம் அம்மாவுடைய உருதாய்ப்பு இல்லைன்னு சொன்னது இப்ப அப்படியே மாறி இவர்களுக்குள்ள அறைகளுக்குள் அல்லது திரைக்கு பின்னால் இந்த மாதிரியான நெருக்கடிகள் நீண்ட கடும் மோதல் இருந்திருக்கிறதுங்கிறதையெல்லாம் நம்ம அதை பார்க்கிறோம். அதுல வந்து இவரு ரொம்ப வெளிப்படையா இப்ப நத்தம் விஸ்வநாதன் வந்து எடப்பாடியினுடைய தீவிர ஆதரவாளரா இருக்கிறார். அண்ணன் வைத்தியலிங்க அண்ணனை பொறுத்த வரைக்கும் அண்ணன் ஓபிஎஸ்ஸையும் ஆதரிக்கிறாரு, சின்னமா மற்ற ஆளுமையெல்லாம் ஒன்னா இருந்து கட்சி நல்லா இருக்கணும்னு விரும்புறாரு. அவர் ஏற்கனவே முந்தைய ஆண்டு அதாவது இந்த எடப்பாடியினுடைய 4-5 ஆண்டு கால அந்த ஆட்சி காலத்துல எந்த பலனையும் அனுபவிக்காத அண்ணன் வைத்தியலிங்கம் இரண்டாவது இடத்துல இருந்தார் புரட்சித்தலை. அம்மா இருக்கிற பொழுது அண்ணன் ஓபிஎஸ் அம்மாவுக்கு அடுத்த நிலையிலையும் அண்ணன் வைத்தியலிங்க அண்ணன் தான் 3வது இடத்துல இருந்தார். அதாவது அம்மாவுக்கு 2வது இடத்துல இருந்தார். எடப்பாடி 5வது 6வது இடத்துல இருக்கிறார். ஆனா இப்ப நிலைமை என்ன ஆயிருக்கு? அப்ப விஸ்வநாதன் அந்த குழுவில் இருந்தார், 4-5 பேர் குழுவுல நத்தமும் இருந்தார். அவர்களுக்குள்ள இருந்த அந்த தலைமையில பல நெருக்கடிகள் பல அதுல அவர்கள் விரும்பியதிலே பதவி பகிர்ந்து கொள்வதில் பல நெருக்கடிகள் இருந்திருக்க கூடும். அதெல்லாம் தான் அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த மாதிரி கடுமையாக மோதுகிற அளவிற்கான சூழல் உணர்ச்சி வசப்பட்டு சில விரும்பத்தகாத சம்பவங்கள்லாம் நடந்ததாக சொல்றாரு. அப்போ வைத்தியலிங்கன்னு உணர்ச்சி வசப்பட்டாரு, நத்தம் பாதிக்கப்படுகிற அளவுக்கு கடுமையாக போனாங்கன்னா தான் சொல்றாரு. இது அவர்களுக்குள்ள இயல்பாக நடக்கிறது தான். ஏன்னா பதவி அதன் மூலமாக கிடைக்கிற சுகம் அதன் மூலமாக கிடைக்கிற செல்வம் அது வந்து இது மாதிரியான சில சம்பவங்களை தொடர்ந்து அது நிகழ்த்தக்கூடும். அது அதிமுகவில் மட்டுமல்ல பல கட்சிகளில் இது நடக்கும். அதில் அதிமுகவில் ஏற்கனவே நடந்திருக்கிறது, இவ்வளவு காலம் அப்படி நடக்கவே நடக்காது அப்படின்னு சொன்னாங்க. அது இராணுவ கட்டுக்கோப்பான கட்சின்னு சொன்னாங்க. நாங்கள் எல்லாரும் ரொம்ப மென்மையானவங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அது இப்போ அப்படியெல்லாம் இல்லை.
நாங்களும் எங்களுக்குள்ள பதவிகளுக்காக மோதிக்கிட்டோம், பல முறைகேடுகளில் ஈடுபட்ட அது பதவிகளை பகிர்ந்து கொள்வதற்கு எங்களுக்குள்ள நாங்கள் சமரசத்துக்கு முயற்சித்தோம், இவைகளெல்லாம் வெளிப்படையாக அவங்க பேசி இப்போ அம்பலத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆகவே அது இப்போ அண்ணன் வைத்தியலிங்கம் நத்தம் விஸ்வநாதனுடைய மோதல் ஒரு உச்சநிலைக்கு போயிருக்குதுங்கிறதையும் தங்கமணியனுடைய பேச்சு மூலமாக காட்டுது. இவைகளெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. இவைகளெல்லாம் வெளிப்படுத்துவதன் மூலமாக அவர் அங்கு இருக்கிற நிர்வாகிகளை சமாதானம் செய்வதற்கு முயற்சிக்கிறார். ஆனால் நிர்வாகிகள் தொண்டர்கள் இவர்களை நம்புவதற்கு தயாராக இல்லை. அதை களத்தில் உணர்ந்துதான் தங்கமணி அண்ணன் இவைகளெல்லாம் பேசி அவர்களை சமாதானப்படுத்த முயற்சிக்கிறார். இப்போ தேவர் குரு பூஜை நடக்கவிருக்கு, அந்த பேங்க்ல இருக்க அந்த தங்க கவசத்தை யார் கையில ஒப்படைப்பாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. உண்மையாவே அதை பெறுறதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இல்ல, தார்மீக பொறுப்புன்னு பார்த்தா அதிமுகவுடைய சட்டப்படி இப்பொழுதும் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற அண்ணன் ஓபிஎஸ், பொருளாளராக இருக்கிற அண்ணன் ஓபிஎஸ் அந்த மண்டலத்தினுடைய அந்த சமூகத்தினுடைய ஒரு நட்சத்திர அதிமுகவினுடைய முன்னணி மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஓபிஎஸ், புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய விருப்பத்தின் பேர் தான் அந்த முத்துராமலிங்க தேவரையாவுக்கு அந்த தங்க கவசம் அப்படி அந்த தங்க கவசத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் அம்மாவினுடைய பெருவிருப்பத்தில் அந்த சிறப்பு செய்யப்பட்டது. அந்த புரட்சி தலைவர் அம்மாவினுடைய பெருநம்பிக்கையை பெற்றிருந்த மூன்று முறை முதல்வர் பொறுப்பையும் அம்மாவால் தந்து அந்த பொறுப்பு முறையாக ஒழுங்காக அதை சிறப்பாக செயலாற்றி திரும்ப ஒப்படைத்த பெருமைக்குரியவர் அண்ணன் ஓபிஎஸ்ங்கிறதுனால இந்த வருகிற அக்டோபர் 30ஆம் தேதி நடைபெறுகிற பசுமன் முத்துராமலிங்க தேவரையாவுடைய குரு பூஜைக்கு அவருடைய திருவுருவ சிலைக்கு தங்க கவசத்தை அதாவது அணிவிப்பதற்கு பொருத்தமான அதிகாரம் படைத்தவர், அதை பெற்று அதை அந்த நிர்வாகி தங்க மீனாவும் நம்முடைய அதிமுகவினுடைய அதிகாரபூர்வமான மூத்த தலைவர் பொருளாளர் ஓபிஎஸ்க்கு தான் முழு அதிகாரம் இருக்கிறது, முழு பொறுப்பு இருக்கிறது, முழு உரிமை இருக்கிறதுன்றதையா நான் பார்க்கிறேன், அப்படித்தான் மக்கள் பார்க்குறாங்க. ஆகவே இந்த விஷயத்தில் எடப்பாடி பிடிவாது முடிக்காமல் அதே மாதிரி திண்டுக்கல் சீனிவாசன் போன்றவர்கள் எல்லாம் இதில் வந்து தலையிடாமல் இதை முழுக்க முழுக்க அண்ணன் ஓபிஎஸ் அந்த பொறுப்பை ஒப்படைத்து அந்த தங்க கவசத்தை வங்கியில் இருந்து பெற்று அது முறையாக பசுமொண்ணுக்கு சென்று தேவரையாவுடைய அந்த நினைவிடத்தில் அந்த நிகழ்ச்சி நிகழ்வு நாளில் அந்த தங்க கவசம் பொருத்தப்பட்டு அது 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 கௌரவப்படுத்துறது தான் சிறப்பு. அதனால அது ஓபிஎஸ் அண்ணனுக்கு தான் முழு உரிமை இருக்கிறது, அப்படித்தான் நிலைமை சீராகும் நினைக்கிறேன். இதில் எடப்பாடி பிடிவாதம் பிடித்தார் என்றால் இன்னும் அது முக்குளத்து சமூகத்து மத்தியில இன்னும் கடுமையான எடப்பாடி மீதான கோப கணலை அது கூடுதல கூர்மையாக கூடும். ஆகவே அண்ணன் ஓபிஎஸ்ஸிடம் அந்த பொறுப்பை தடையில்லாமல் சங்கடப்படுத்தாமல் அவரை முழு பொறுப்பையும் அவரிடம் ஒப்படைப்பதுதான் சிறந்ததுன்னதாக அந்த பகுதி மக்கள் பார்க்குறாங்க. ஒருவேளை திண்டுக்கல் சீனிவாசன் கிட்ட தான் கொடுப்போம் அப்படின்னு வங்கி நிர்வாகம் முடிவு எடுத்துட்டா அது தேவர் குரு பூஜை சமயத்துல எதுவும் சலசலப்பை ஏற்படுத்தாத? இல்லை, அதில் வந்து பெரிய அளவில் நிர்வாகம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில அரசு என்னுடைய இப்போ நிர்வாகம் நடக்குது. அதில் வந்து பெரிய அளவில் அதில் அப்படி எடப்பாடியிடம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்படி ரெண்டு பேருமே உரிமை கொண்டாடுறதுனால அது வந்து ஏற்கனவே 2017 இதே போன்று நிகழ்வு நடந்த பொழுது மாவட்ட ஆட்சியர் வந்து அதை பெற்றுக்கொண்டு அந்த சிறப்பை செய்தார். அவர் வந்து அதை அனுபவிக்கிறதுல அவரோட பொறுப்பை படைச்சாங்க வங்கி. ஆகவே இந்த இருதரப்புக்கும் ஒன்று அண்ணன் ஓபிஎஸ்க்கு பெருமளவு வாய்ப்பு இருக்கிறது, அல்லது ஓபிஎஸ் அண்ணனும் இணைஞ்சு அதாவது ஓபிஎஸ் தலது எடப்பாடி அணியினரும் இணைந்தே கூட அதை பெற்று அந்த அந்த தங்க கவசத்தை முறையாக சிறப்பு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இவர்களுக்குள்ள இப்போ கடும் போட்டி அல்லது தாவா முடிவுக்கு வராத பொழுது வங்கி நிர்வாகம் மாவட்ட நிர்வாகத்திடம் அதாவது மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்து அந்த சிறப்பை அவர்கள் மூலமாக செய்வதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கிறது. நம்ம அரசியல் அவதானிகளும் சட்ட நிபுணர்களும் பார்க்குறாங்க. ஒன்று அண்ணன் ஓபிஎஸ்ஸிடம் ஒப்படைக்க வேண்டும் அல்லது மாவட்ட நிர்வாகம் அரசிடம் ஒப்படைக்க வேண்டும்ங்கிறது தான் அடுத்த வாய்ப்பு ஆப்ஷனாக இருக்குது. அதை தான் நம்மளும் அப்படி அந்த பார்வையில் தான் பார்க்குறோம். நன்றி சார், எங்களோட இணைந்து உங்களுக்கு கருத்துக்களை பேர் நோட இருக்கிறோம். நன்றி, மிக்க மகிழ்ச்சி. தமிழகத்துக்கு மார்சலுக்கு வணக்கம்.